வெல்கம் டு சம்சாத் கிச்சன். இன்னைக்கு நம்ம சம்சாத் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிக்கன் புட்டு எப்படி செய்யறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சம்சாத் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் புட்டு செய்ய தேவையான பொருட்கள்: புட்டு மாவு 1 கப், போன்லெஸ் சிக்கன் 200 கிராம் எடுத்துக்கோங்க, தக்காளி 1 பெருசு நல்லா நறுக்கி எடுத்துக்கோங்க, வெங்காயம் அதே போல் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க, தேங்காய் துருவல் சிறிதளவு, புதினா சிறிதளவு, கொத்தமல்லி தழை சிறிதளவு எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க, 2 ஸ்பூன் மல்லித்தூள், சிறிதளவு மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, பட்டைப்பொடி தேவையான அளவு, இஞ்சி பூண்டு அரைத்த விழுது 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, தண்ணீர் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம சிக்கன் புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இப்போது நம்ம எடுத்த சிக்கனை வேக வச்சு எடுத்துருக்கேங்க. உப்பு மஞ்சளும் போட்டு வேக வச்சு நல்லா உலர்த்தி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. இப்போ எப்படி மசாலா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் இந்த மாதிரி ஒரு ஃப்ரையிங் பேன் வச்சுக்கோங்க. அதெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் குக்கிங் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு, வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வணங்கிருச்சு, இதோட தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ கொத்தமல்லி தழையும் புதினாவும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வணங்கிருச்சு, இப்போ இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். மிளகுத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், பட்டைப்பொடி எல்லாம் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஊற்றி வச்சிருக்கிற சிக்கனும் போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டோங்க. இப்போ கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் அது நல்லா கிரேவி ஆட்டம் ஆகும் நமக்கு. இப்போ புட்டுக்கு வைக்கிற மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ புட்டு செஞ்சு எப்படி இந்த மசாலாவை அதில் வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. புட்டு பொடி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. அது கூடவே உப்பும் போட்டுக்கோங்க. இப்போது அது கூட தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பதத்தில் நல்லா குழச்சிக்கோங்க. இந்த பதத்தில் எடுத்துக்கணுங்க. இப்போது மசாலா போட்டு எப்படி ஸ்டஃப் பண்ணுறது அப்படின்னு செஞ்சு காமிக்கிறேன். நான் இன்றைக்கி இந்த மாதிரி குக்கரில் வைக்கிற புட்டு பாத்திரம் எடுத்துருக்கேங்க. இதில் இப்போது நம்ம தேங்காய் போட்டுக்கலாம், துருவி வச்சது. மசாலாவும் போட்டுக்கலாம். நமக்கு எத்தனை லேயர் வேணுமோ அத்தனை லேயர் போட்டுக்கலாங்க. நான் இன்றைக்கி 2 லேயர் போடுறேன். இப்படி 2 லேயர் போட்டுக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் புட்டுப்பொடி போட்டு குக்கரில் இதை நம்ம வச்சுக்கலாம். இப்போது இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். குக்கரில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. இப்போது குக்கரை மூடிக்கலாம்.
இப்போ புட்டை வச்சுக்கலாங்க. சிம்மில் வச்சு 10 நிமிஷம் நல்லா ஆவி வரணும். ஆவி வந்ததும் நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். சுவையான சிக்கன் புட்டு ரெடி ஆயிருச்சுங்க. மறக்காமல் சாம்சாத் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் புதுசு புதுசாக நீங்கள் எங்களோட சமையல் வீடியோஸை பார்க்க முடியுங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.